இது ஆஃப்டர் பைட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணலைன்னா மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதிலெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அருண் எஸ்வி. ஏதாவது சந்தேகம் இல்லை ஏதாவது டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காமல் கேளுங்க. இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம், வாங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, எல்லோரும் சினிமாவில் பார்த்துட்டு இப்படி எஃபெக்ட் பண்ணணும், அப்படி விஎஃபெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து எந்த சாஃப்ட்வேர் மொதல் கற்றுக்கிறது, அதுக்கு வந்து எந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து ரொம்ப பேருக்கு வந்து இங்கே தெரியறதில்ல. அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுங்கிறது தான் முக்கியமான சாஃப்ட்வேர். இதில் வந்து படத்தில் வர 90% இதிலையே பண்ணிடலாம். ஹாலிவுட் படத்தில் இருக்கிற மாதிரி பண்ணணும்னா சில சாஃப்ட்வேர் கூடவே தெரிஞ்சிருக்கணும். அது 3ds Max, சினிமா 4D, அது மாதிரி 3D சாஃப்ட்வேர்ஸ். மற்றபடி வந்து காம்போசிட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை. அதனால் இதோட பேசிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சிசி 2014 வெர்ஷன். இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் ஒவ்வொரு விஷயமாக நம்ம இப்போ பார்ப்போம். இதுதான் பேசிக்ஸ். இப்போ மொதல் இது வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான வீடியோஸ், பிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து மொதல் இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட்னா இது இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இறக்கிக்கணும். அதுக்கு வந்து இந்த பேனல் பார்த்துக்கோங்க, இந்த பேனலில் தான் வரப்போகுது. அங்கே ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் அப்படின்னு கொடுத்து ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இதில் நான் இப்போ எடுக்க போகிறது என்னென்னா, இது நான் ஏற்கனவே வச்சுருக்க ஃபுட்டேஜ், அதாவது வீடியோ. இந்த வீடியோ வந்து இப்போ நான் ஒன்றா சொல்கிறேன், ஒவ்வொரு டூல்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து ஒர்க்கிங் ஏரியாக்குள்ளே கொண்டு போகணுன்னா, இதை வச்சு இப்போ ஒர்க் பண்ணணும்னா, அதை இப்போ இம்போர்ட் பண்ண ஃபுட்டேஜை எடுத்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸு, முதல் தருக்கா ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸ் வந்து காம்போசிஷன் அப்படிம்பாங்க, நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நீங்கள் இதை ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் வந்து உண்டாயிரும், ஒரு ஒர்க்கிங் ஏரியா வந்து உண்டாயிரும். அப்படி இல்லை அப்படின்னு நான் புதுசாக தான் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் கேட்கும். இதில் நம்ம இந்த கஸ்டமில் இது ஏகப்பட்ட ப்ரீசெட் இருக்குது. ஒவ்வொரு ப்ரீசெட்டும் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனை குறிக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்துருக்குது 1920x1080. அப்போ வந்து இது ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி ஃபுட்டேஜ். இது 23.976, 24 எல்லாம் அடுத்தடுத்து தான். அதனால் நம்ம அதில் இருக்கிற ப்ரீசெட் பார்த்திங்கன்னா ஹெச்டி டிவி 24 இல்லை 25 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 25ங்கிறது எப்படின்னா, 25ங்கிறது ஃப்ரேம் ரேட், அதாவது ஒரு செகண்டுக்கு 25 ஃப்ரேம்ஸ் பாஸ் ஆகும், ரன் ஆகும், அது வந்து 25 ஃப்ரேம்ஸ். இதுதான் ஹாலிவுட் மூவிஸில் 24 இல்லை 25 யூஸ் பண்ணுவாங்க, நம்ம இதில் 24 தான் யூஸ் பண்ணாங்க. அதனால் 24னே வச்சுக்கலாம். 24ல் வச்சுக்கிட்டு இப்போ இதுதான் ஃப்ரேம் ரேட்டு, அதை நான் சொன்னபடி ஃப்ரேம் ரேட். இதை வந்து நம்ம மாற்றணும்னா மாற்றிக்கிடலாம் நம்ம ஃபுட்டேஜுக்கு தகுந்த மாதிரி. நான் 24னே வச்சுக்கிறேன். இது வந்து ஃபுல் ஹெச்டி 1920x1080. அடுத்து இது வந்து ப்ராஜெக்டோட டூரேஷன், எவ்வளோ நேரத்துக்கு, எத்தனை செகண்டுக்கு வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போகிறோம். இதில் என்னோடய வீடியோ 25 செகண்ட் இருக்குது. அப்போ நம்ம 25 செகண்டுன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு நிமிஷத்துக்கு மேலே வைக்கணும்னா இங்கே 1 அப்படின்னு சேர்த்துக்கிட்டோம்னா, இப்போ 1 நிமிஷம் 18 செகண்டு 23 மைக்ரோ செகண்ட் அப்படி இருக்குது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஓகே கூட. இப்போ இது வந்து நியூ காம்போசிஷன், புது காம்போசிஷன் இது. ஆனால் நம்ம மொதவே அதை வந்து ட்ராக் பண்ணி உள்ளே போட்டதுனால அந்த அதில் ஒரு காம்போசிஷன் உண்டாயிருக்கு, அது இது. நம்ம இப்போ புது காம்போசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த காம்போசிஷனை எடுத்துக்கிடுவோம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது உள்ள இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா சைடு மாதிரி பார்த்த மாதிரி, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். பண்ணியாச்சுன்னா இதில் ஆங்கர் பாயிண்ட், ஃபஸ்ட்டு வந்து ஆங்கர் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, ஆங்கர் பாயிண்ட்டுங்கிறது இப்போ ஒரு படத்தில் சுவத்தில் வச்சு ஆணி அடிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் இப்படி சுற்றினாலோ வச்சாலோ, இப்போ இந்த இடத்துல அந்த ஆணி இருக்குன்னு வைங்களேன், அதை இப்போ இங்கே ஆணி இந்த இடத்துல அடிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரொட்டேட்டே பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து ரொட்டேட் பண்ணுறோன்னா கரெக்டாக
அதை ஆக்சிஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகும். அதை வந்து ஒரு கைட்லைன்ஸாக வச்சு தான் ரொட்டேட் ஆகும். பார்த்தீங்களா, கண்ட்ரோல் செட்டங்க. இப்போ அதே இது, இந்த இதை ஆங்கர் பாயிண்ட்டை கொஞ்சம் மேலே நகட்டுறேன். ஆங்கர் பாயிண்ட்டை நகட்டுறதுக்கு இந்த இருக்குது ஆங்கர் பாயிண்ட்டு, பேன் பிகைன் டூல், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட்டை எடுத்து இந்த கார்னரில் வைக்கிறேன். இப்போ அதே இது நான் இங்கே ரொட்டேட் பண்ணுறேன். எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, எப்படி ரொட்டேட் ஆகும். இதுக்கு இதுதான் ஆங்கர் பாயிண்ட்டு. நம்ம ஆங்கர் பாயிண்ட்டை எங்கே வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த லேயர் வந்து பிஹேவ் பண்ணும். அதுக்காக ஆங்கர் பாயிண்ட். அடுத்து நம்ம இப்போ மறுபடியும் இந்த செலெக்ஷன் டூலே எடுத்துக்கிறோம். வீன்னு அனுப்புனீங்கன்னா இந்த ஆரோ கர்சர் வந்து வந்துடும். இப்போது அடுத்ததாக பொசிஷன். இப்போ பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிறது இந்த பொசிஷன் தான். இப்படி லெஃப்ட்டு ரைட்டு மூவ் ஆச்சுன்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மூவ்மெண்ட்டு. அது வந்து எப்படின்னா 916 இருக்குது பார்த்தீங்களா, இதை கூட்டினீங்க குறைச்சிங்கன்னா இது ரைட் ஆர் லெஃப்ட் வந்து இப்படி இப்படி போகும். அதே இது இந்த 8ன்னு இருக்கா, 8ங்கிறது என்ன, வெர்டிக்கல், அது வந்து ஒய் ஆக்சிஸு, அதை வந்து கூட்டினீங்க குறைச்சிங்கன்னா இப்படி போகும். இதை நீங்கள் இது வந்து பொசிஷன். அடுத்தது வந்து ஸ்கேல். ஸ்கேல் அப்படின்னா அதோட அளவு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது தான். இது வந்து எக்ஸாக்ஸ், அதே மாதிரி இது எக்ஸாக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இது வந்து லிங்கில் இருக்குது, இந்த ஒரு செயின் மாதிரி இருக்கா, அது வந்து லிங்கில் இருக்கனால நீங்கள் ஒரு இதை கூட்டினீங்கன்னா ஒய் ஆக்சிஸும் சேர்ந்து தான் கூடும். இது எதனால் இப்படி கூடுதுன்னா, ஆங்கர் பாயிண்ட் இங்கே இருக்குது அதனால் வந்து இப்படி கூடுது. இப்போ இதே இது ஆங்கர் பாயிண்ட்டு சென்டரில் வச்சுட்டு நீங்கள் ஸ்கேல் அப்படி கூட்டினீங்கன்னா சென்டரை பேஸ் பண்ணி அந்த ஸ்கேல் வந்து கூடும். ஓகே, இப்போது அடுத்து ரொட்டேஷன். ரொட்டேஷன் நம்ம பார்த்த மாதிரி இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கர் பாயிண்ட் மேலே தான் இருக்குது அதனால் அதை நோக்கி ரொட்டேட் ஆகுது. நான் ஆங்கர் பாயிண்ட்டை பழையபடி சென்டராகவே வச்சிடுறேன். ஏன்னா டிஃபால்ட்டாக எல்லா இதுலேயும் எப்படின்னா, நம்ம ஒரு லேயரை உள்ளே கொண்டு வரோம்னா ஃபஸ்ட்லேருந்து அது ஆங்கர் பாயிண்ட்டு அதோட சென்டரில் தான் இருக்கும். அதனால் நம்ம சென்டர்லேயே வச்சுட்டு சொல்லித்தரேன். இப்போ இது வந்து ரொட்டேஷன். ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா இது வந்து ரொட்டேஷன் ஆகிடும், அவ்வளோதான். அடுத்து ஒப்பாசிட்டி. ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது, எவ்வளோ தெரியுது. இப்போ ஒப்பாசிட்டி ஜீரோனா ஒன்றுமே தெரியாது, அதே இது ஒப்பாசிட்டி 100னா ஃபுல்லாக தெரியும், அவ்வளோதான். இது வந்து ஒப்பாசிட்டிங்கிறது. இப்போ ஸ்கேலில் ஒன்று சொல்ல மாட்டேன், அது என்னென்னா இப்போ செயினை வந்து நீங்கள் இந்த செயினை இந்த மாதிரி கிளிக் பண்ணி எடுத்து விட்டிங்கன்னா அடுத்து கூட்டும்போது லென்த் வைஸாக கூடும், அதுக்கு அடுத்ததை மட்டும் கூட்டினீங்கன்னா ஹைட் வைஸாக கூடும், அதாவது ஒய் ஆக்சிஸில் கூடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இப்போ அனிமேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து ஸ்டாப் வாட்ச் அப்படிம்பாங்க, இதுதான் அனிமேஷன்ஸுக்கு வந்து பேசிக்கு. கர்சர் டூல் எடுத்துகிட்டேன். அடுத்து பொசிஷனில் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுறேன். ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லா நம்ம பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸையும், அதாவது கூட்டுறது குறைக்கிறது எல்லாத்தையுமே அது வந்து ரெக்கார்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் இப்போ ஸ்டாப் வாட்சை பொசிஷனில் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பொசிஷனில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நம்ம என்ன கூட்டுறோமோ குறைக்கிறோமா அதெல்லாம் எல்லாம் வந்து பொசிஷன் ரெக்கார்ட் பண்ணும் ஸ்டாப் வாட்சை நம்ம கிளிக் பண்ணிட்டனால. இது ஸ்லைடர், அது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுருக்கேன், அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஆஃப் வீடியோவில் வச்சுருக்கேன். ஒரு மஞ்சள் கலரில் டாட் இருக்கா, இந்த டாட் வந்து கீ ஃப்ரேம் அப்படிம்பாங்க. இந்த கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ அதை நான் கர்சரை நகர்த்தும் போது அந்த மஞ்சள் கலர் வந்து அங்கே தெரியாது, ஏன்னா இந்த அந்த ஃப்ரேமில் கீ ஃப்ரேம் இருந்தது அப்படின்னா அங்கே மஞ்சள் கலரில் தெரியும். இப்போ ஒரு 5 செகண்ட் கழித்து கர்சரை மூவ் பண்ணிவிட்டு பொசிஷனை வந்து மாற்றுறேன்.
இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் அந்த மஞ்சள் கலர் டாட்டில் ஒரு பொசிஷன் சேவ் ஆகிருக்கும். அடுத்து அந்த செகண்ட் கழித்து நம்ம வச்சுருக்க ஒரு கீ ஃப்ரேமில் வேறு ஒரு பொசிஷன் அந்த நம்பர் நம்ம மாற்றினோம் இல்லையா அந்த பொசிஷன் சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவை ரன் பண்ணும்போது அதாவது ஸ்பேஸ் அமுக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா ஜீரோ அமுக்கலாம். அதாவது ஜீரோ அமுக்குனீங்கன்னா ரெண்டர் ஆகும், ஸ்பேஸ் அமுக்குனா சும்மா அப்போதைக்கு வந்து ஓடும். அவ்வளோதான். அடுத்து இப்போ கீ ஃப்ரேம் எடுத்து விட்டுறேன். இப்போ வந்து எந்த சேஞ்சும் இருக்காது வீடியோவில். அடுத்ததா ஸ்கேல். ஸ்கேல்லையும் அதே மாதிரி தான், ஸ்டாப் வாட்ச். இது வந்து ஸ்கேல் எதுக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அளவு வந்து கூட்டுறது குறைக்கிறது இருக்கு. இப்போ நம்ம செயினை மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுறேன். அப்போ ஈக்குவலாக லென்த்து பிரெத்து எல்லாம் சேர்ந்து கூடும் இந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி ஒரு 5 செகண்ட் கழித்து ஸ்கேலை கூட்டி வச்சுருக்கேன். அப்போ இப்போ நம்ம ரன் பண்ணோம் ஜீரோ அமுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமாக ரெண்டர் ஆகும். சேம் கான்செப்ட் தான். இந்த கீ ஃப்ரேம்ங்கிறது வந்து அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் பொதுவாக யூஸ் பண்ணுற விஷயம்தான் இந்த கீ ஃப்ரேம்ஸுங்கிறது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது ஈஸியான கான்செப்ட் தான். ஆனால் மொதல் ஒரு இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ண எல்லாமே கற்றுக்கலாம். அடுத்தது ரொட்டேஷன் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து கொஞ்சம் தள்ளி ஒரு 5 செகண்ட் இல்லை 4 செகண்டு 5 செகண்ட் தள்ளி வச்சு ரொட்டேஷனில் என்னென்னா இந்த ஒரு 360 டிகிரிக்கு மேலே இதை வந்து கூட்டினோம் அப்படின்னா அங்கே 1 ஆட் ஆயிரும். அந்த 1ங்கிறது என்னென்னா 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னு 1x. இப்போ நம்ம இதை ஜீரோலேயே வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஒரு 10 வரைக்கும் ஒரு 10 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கீஃப்ரேமில் ஒரு 10 கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து சேவ் ஆகிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருக்கும்போது ஜீரோ ரொட்டேஷன், அதாவது இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கடுத்து அதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த 5வது செகண்டுக்கு வர்றதுக்குள்ளே 10 கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து, அதாவது 10 முழுசாக ஒரு வட்டம் அடிக்கும். அது இந்த மாதிரி இதாகும். அடுத்து அடுத்து ரொட்டேஷன் எடுத்து விட்டுட்டு இப்போ ஒப்பாசிட்டி பார்க்குறோம். ஒப்பாசிட்டிங்கிறது நான் சொன்ன மாதிரி என்னென்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் அந்த எஃபெக்ட் தான். ஜீரோவில் இருந்தால் ஒன்றுமே தெரியாது. இப்போ மொதல் வந்து 100 வச்சுருக்கேன் ஃபஸ்ட் ஸ்லைடரை ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு, அடுத்து ஒரு 3 செகண்டு தள்ளி வச்சு 100 ஜீரோவுக்கு போகுது. அப்போ அந்த கீ ஃப்ரேம் போகும்போது ஜீரோ உள்ள இருக்கும். இப்போ அதையும் எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம இப்போ பார்த்த டியூட்டோரியலில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டியூட்டோரியல் தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாம் அடுத்த டியூட்டோரியலில் சந்திப்போம். பாய்.